அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கொடுத்துருக்கக்கூடிய அனெக்சர் ஒன் அண்ட் டூ எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சிவி கால் லெட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காப்பி வந்து கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சிங்க டூ காப்பி மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி அல்லது ரெண்டு காப்பி சரிங்களா ஃபோட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா ஓட்டுற மாதிரி வரும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிங்க ஆனால் மினிமம் ரெண்டு காப்பி வந்து கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிண்ட் ங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடம் நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டோ அது வந்து போடுங்க அதில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபாகத்திற்கான அழைப்பு கடிதத்தில் உள்ளபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடைய சிவியில் என்ன கொடுத்துருக்காங்களோ கால் லெட்டரில் அந்த சப்ஜெக்டை போடுங்க அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் நம்மளுடைய கால் லெட்டரில் போட்டிருக்கோம் என்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாம் தேதியா அல்லது முப்பத்தி ஒன்னா அப்படிங்கிற டேட் போட்டிருக்கோம் அதோட நம்பர்ஸ் எதுலாமே போட்டிருப்பாங்க அதுக்கடுத்து ரோல் நம்பர் நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரு அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர் சரிங்களா அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம டிஆர்பியில் அப்ளை பண்ணும்போது இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் அதை வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வித் அட்டஸஸ்டடு கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ ஓட்டணும் அந்த ஃபோட்டோ ஒட்டி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அந்த ஃபோட்டோ மேலே அட்டஸ்டேஷன் வாங்கணும் அதனால் அந்த ஃபோட்டோ ஒட்டுருங்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து டிஆர்பியில் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோ ஒட்டணுமா இல்லை வந்து ரீசண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஓட்டுமான்னு டவுட்டாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இறந்த ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்டுருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ கூட அதில் என்ன பண்ணிக்கலாம் ஒட்டிக்கலாம் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கல ரீசெண்டாக அல்லது வந்து இதாக பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுடைய நேம் வந்து ஃபில் பண்ணுறங்க நிரந்தர முகவரி சரிங்களா அன் அஞ்சலக குறிப்பிட்டனுடன் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நம்ம அப்ளிகேஷனில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்குமா நீங்கள் அப்ளிகேஷனையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க அல்லது பிடிஎஃபாக வச்சுருந்திங்கன்னா அதையும் சைடு பை சைடு வச்சுருங்க அதுக்கடுத்து மேலாக ஃபீமேலாக அப்படிங்கறத வந்து ஃபில் பண்ணுறங்க தந்தை கணவர் கா காப்பாளரோட பெயர் சரிங்களா எது வந்து டிக் பண்ணிவிட்டு அந்த பெயரை வந்து என்னது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பிறந்த தேதி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி எப்பயுமே நம்மளுடைய இது வந்து நேமு இதெல்லாமே பார்த்திங்கன்னா டென்த்தில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க அதனால் பிறந்த தேதி பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணுறேங்க அதுக்கடுத்து இனம் எஸ்டியா எம்பிசியா டிஎன்சியா பிசிஎம்ஆ பிசியா அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கடுத்து இணைச்சான்றிதழ் விண்ணப்பதாரோட பெயருடன் தந்தை தாய் கணவர் பெயர் உள்ளதாம் ஆம் இல்லை எனில் ஆம் எனில் தாய் தந்தை கணவரின் பெயர் சரிங்களா யாரோட பெயர் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத டிக் பண்ண சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இது எல்லாமே நம்ம வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க டிக் பண்ணிங்க அதுக்கடுத்து ஏழில் ரெண்டாவது காலம் பார்த்திங்கன்னா இனச்சான்றிதழ் அளித்த வருவாய்த்துறை அலுவலக பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம் இது பார்த்திங்கன்னா கம்யூனல் வைஸாக மாறும் சரிங்களா நம்மளுடைய சர்டிவிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நியூவாக இருக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நேம் போட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா எந்த வருவாய் அலுவல் தாசில்தார் இல்லை வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க அது கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் அவங்களுடைய பேர் போட்டுருங்க இணைச்சான்றிதழின் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி அதுலேயே வரிசை எண் இருக்கும் தேதி இருக்கும் அதனால் அது வந்து அந்த கம்யூனிட்டி செர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதெல்லாமே போட்டுருங்க அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அந்த டிஆர்பி அப்ளை பண்ண இது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயின்ற வருடம் முதல் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் ஆர் ப்ரைவேட் பார்ட் டைம் அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த வழியில் படித்தீங்களோ அதை போடுங்க தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணுறங்க அதுக்கடுத்து தேர்வு வாரியம் எக்ஸாமினேஷன் போர்டு சரிங்களா யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து ஸ்கூலில் இதெல்லாமே ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத போட்டுருங்க அல்லது வந்து சிபிஎஸ்சின்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டினால் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி யூஜி பிஜி படித்தது இது எல்லாமே போடுங்க அதுக்கடுத்து முக்கிய பாடம் நீங்கள் வந்து மேஜராக என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்களோ அதை போடுங்க மீடியம் வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறத போட்டுருங்க அதுக்கடுத்து தேர்ச்சி சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள் எஸ்எஸ்எல்சி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பிஏ பிஎஸ்சி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இளநிலை கல்வி பட்டயம் பிஎடு பிஎட் சிறப்பு கல்வி சீனியர் டிப்ளோமின் டீச்சிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அது என்னவோ நீங்கள் போட்டிருங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டு டூ பாஸ் பண்ணதற்கான இதெல்லாமே கேட்டிருக்காங்க டெட்டோட அந்த பதிவெண் தேர்ச்சி பெற்ற ஆண்டு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சரிங்களா அது நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அதை வச்சு பார்த்துங்க விருப்பப் பாடம் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக அல்லது சோசியல் சயின்ஸா அப்படிங்கிறத பார்த்துங்க மோஸ்ட்லி சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் நம்ம மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருப்போம் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் சோசியல் சயின்ஸு டிக் பண்ணியிருப்போம் அதை வந்து டிக் பண்ணுறேங்க அதுக்கடுத்து தாய்மொழி சரிங்களா உங்களுடைய தாய்மொழி மோஸ்ட்லி எல்லா எல்லாத்துக்குமே தமிழ் இது தான் நம்ம கொடுத்துருப்போம் அதனால் தமிழ் போட்டுருங்க அதுக்கடுத்து பள்ளியில் பகுதி ஒன்றில் படித்த மொழி அதுவும் தமிழ் தான் வரும் அதனால் அது வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோரியீர்களா நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லேயே அந்த இது போட்டு கொடுத்துருப்பீங்க நமக்கு சிவிலேட்டரும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் சரிங்களா அதனால் தமிழ் ஒழி பயின்றதற்கான முன்னுரிமை இது பண்ணிங்க அப்படின்னா ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை மற்றும் மேல்நிலை வகுப்பு பிஏ பிஎஸ்சி பிஎட் சரிங்களா இதெல்லாமே எஸ்னா எஸ் போட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க ஆம் எனில் அதிகாரம் பெற்ற அளவுகளோடு சான்றிதழ் பெறப்பட்டதா சரிங்களா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை கோரியீர்களா சரிங்களா ஆம்னால் எஸ்ஸு கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிவிகேட்டு யார் வந்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துங்க அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி வகை சதவீதத்துடன் அதுவும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது வந்து பர்சன்டேஜ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்து ஃபில் பண்ணிங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருந்தீங்கன்னா நம்ம என்ஓசி வாங்கியிருக்கணும் சரிங்களா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரினா அவங்க வந்து என்ஓசி வாங்கியிருக்கணும் அந்த என்ஓசி வாங்கின டீட்டெயில்ஸ் சரிங்களா அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆம்னு போட்டிங்கன்னா அந்த ஃபில் பண்ணணும் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க சப்போஸ் கவர்மெண்ட் ஜாபில் இல்லைன்னா இதெல்லாமே இல்லைன்னு கூட அப்படின்னு அதுக்கடுத்து தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட பணிபுரிவராக ஆம்னா ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லை போடுங்க ஆம்னால் நீங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியத்தின் மீது ஏதேன்னு மழக்கு தொடுத்துள்ளரா நீங்கள் ஏதாவது கேஸ் இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துங்க ஆம்லைனில் எதற்காக நீங்கள் இதெல்லாமே கேஸ் போட்டுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கணும் அதுக்கடுத்து தங்கள் மீது ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளதா உங்கள்கிட்ட ஏதாவது கேஸ் இதெல்லாமே இருக்கா அல்லது நிலுவையில் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி இருக்காது அதனால் நீங்கள் இல்லைன்னு கொடுத்துடலாம் இருந்துச்சு அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க இங்கே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனே என்னால் அளிக்கப்பட்ட விளம்பரங்கள் அனைத்தும் வரிசையின் ஒன்று முதல் பதினாறு வரை உண்மை என சான்றிருக்கிறேன் மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் பொய்யானவையோ அல்லது தவறானவை அப்படிங்கிற கண்டறியப்பட்டால் எந்த நிலையிலும் கண்டறியப்பட்டாலும் என்னுடைய பணி நாடுனர் உரிமை மற்றும் நியமனத்தை ரத்து செய்யும் முழு உரிமை ஆசிரியர் தேர்வரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களின் சரிபார்ப்பு நாளன்று சமர்ப்பிக்க இயலவில்லை எனில் என்னுடைய தெரிவு நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் காலெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிங்க இது வந்து அந்த டிசபிலிட்டிக்கான இது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கிய குறிப்பாக கொடுத்துருக்காங்க இப்போ படிவத்தினை பூர்த்தி செய்யும்போது எக்காரணம் கொண்டும் அடித்தல் திருத்தல் ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு மூணு காப்பி எடுத்து வச்சிங்க இந்த அனேச்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு காப்பி மினிமம் அங்கே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று கூட எடுத்து வச்சிங்க இல்லை ரெண்டு கூட ஏன்னா நம்ம வந்து அட்டஸ்டேஷன் வாங்குறப்ப ஒரு கையெழுத்து தான் நீங்கள் நாலு கூட வாங்கி வச்சிங்களா அஞ்சு கூட வாங்கி வச்சிங்க ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆச்சினா அந்த இது யூஸ்ஃபுல்லாகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இடம் தேதி விண்ணப்பதார கையெழுத்தம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து சிவி டேட் இந்த இடத்துல நம்ம போடணும் அதுக்கடுத்து சான்றிதழ் சர்ப்பின் போது சமைக்கப்பட்ட எனது அசல் கல்விச் சான்றுகள் மற்றும் ஆவணங்களை திரும்பி பெற்றுக்கொண்டேன் இது வந்து நம்ம முடிச்ச பிறகு சிவி முடிஞ்ச பிறகு நம்மள்ட்ட நம்மளுடைய சர்டிஃபிகேட் இல்லாமல் வாங்கி அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ரிட்டன் கொடுப்பாங்க அதே மாதிரி சர்டிவிகேட் எல்லாமே நீங்கள் ஒன் ஆர் டூ செட்டு டூ செட்டில் ஒரு ரெண்டு மூணு செட்டு வந்து போட்டு வச்சிங்க அங்கே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா அதனால் அதுக்கடுத்து ரெண்டாவது ஃபார்ம் அனேக்சர் டூ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய கால் லெட்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சிவி நம்பரு சிவி டேட்டு உங்களுக்கு எந்த டேட்டோ அந்த டேட்டு இங்கே போட்டிருங்க இந்த மூணு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவியோட நம்பர் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து போட்டுருங்க முப்பது அஞ்சா முப்பத்தொன்று அஞ்சா அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிங்க சரிங்களா அதுக்கடுத்து ரோல் நம்பர் நம்மளுடைய எக்ஸாம் நோன் நம்பர் அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர் இது எல்லாமே ஃபில் பண்ணுறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நம்மளுடைய நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஃபில் பண்ணுறங்க அதுக்கடுத்து ஸ்பெசிஃபன் ஆஃப் கேண்டிடேட் சிக்னேச்சர் கேட்டுருக்காங்க இந்த இடத்துல மூணு இடத்துல உங்களுடைய சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு இடத்துலையும் உங்களுடைய சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே சாரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபின் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது சைன் பண்ணியிருப்போம் ஸ்கேன் காப்பி இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் அதோட அந்த மாதிரியான சிக்னேச்சர் போட்டால் கூட ஓகே சரிங்களா மூணு சிக்னேச்சர் நீங்கள் இங்கே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் அட்டஸ்டடு சிக்னேச்சர் அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர் இங்கே நீங்கள் மூணு சைன் போட்ட பிறகு இதை பார்த்துட்டு இங்கே வந்து அவர் வந்து சீல் வச்சு இந்த இடத்துல சைன் பண்ணணும் இந்த இடத்துல சீல் வைக்கணும் அதை வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட் இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்ருங்க இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கெஜெடட் ஆஃபீஸரோட அட்டஸ்டேஷன் சரிங்களா ஃபோட்டோகிராஃப் பி அட்டஸ்டட் பை கஜெட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்டு டெஸ்டினேஷன் சீல் கரெக்டாக வாங்கி வச்சிங்க நீங்கள் ஹெச்எம்ஸ்ட்டு யார் யார்கிட்ட வாங்கினாலும் அதை வந்து வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இது வந்து நீங்கள் வந்து சிவி போகிறீங்க தெரியுங்களா அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நம்மளுடைய வெரிஃபிகேஷன் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு அல்லது வெரிஃபிகேஷன் நடக்கிறப்ப சிக்னேச்சர் ஆஃப் வெரிஃபிகேஷன் டீம் ஹெட் டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்மளோட வெரிஃபை பண்ணுறவரோட அவரோட சைன் இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவும் டூ காப்பி கேட்டிருக்காங்க சரிங்க ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் டூ copies மஸ்ட் பி submitted எல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி கேட்குறாங்க அதனால் நீங்கள் நாலு அல்லது அஞ்சு காப்பி கூட ரெடி பண்ணி வச்சிங்க அனெக்சர் ஒன்றும் ரெண்டு காப்பி அங்கே வந்து கொடுக்கணும் அனெக்சர் டூவும் ரெண்டு காப்பி வந்து கேட்குறாங்க அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா மற்றது எல்லாமே பிரிண்ட் அவுட்டு தான் நீங்கள் நாலஞ்சு ஒன்று கூட போட்டுவிட்டு ஜெராக்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சிங்க அங்கே ரெண்டு ரெண்டு காப்பி சரிங்களா இந்த பயோடேட்டா இதெல்லாமே ரெண்டு ரெண்டு காப்பி கேட்குறாங்க அதே மாதிரி நம்மளோட சர்ட்டிஃபிகேட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே ரெடி பண்ணிங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து தேவை அப்படிங்கிறத கால் லெட்டரை பார்த்துட்டு நம்ம அடுத்த விட டீட்டெயில் பார்ப்போம் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்